வெல்கம் டு ஸ்ரீராம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி தக்காளி சாதம் எப்படி பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்பவே எம்மியாக பண்ணலான்னு, அதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வேறு யூஸ் பண்ண போகிறோம், அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, ரெண்டு கிராம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. பொரிஞ்சதும் இது கூடவே கால் கப் போல் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா ஒரு ப்ரௌன் கலர் ஆந்தட்டிக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா நல்லா டேஸ்ட் இருக்கும். இதில் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ரெண்டு பழுத்த தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளிக்கு கூடயே உப்பு சேர்த்துக்கோங்க, டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. தக்காளி வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா, அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலோட பச்சை வாசனை இந்த எண்ணெயில் வதங்கும் போதே போயிடும். இப்போது நம்ம ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும். ஒரு கப் ரைஸ்க்கு நான் இதில் ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு கால் கப் போல் தேங்காய் பாலும் மீதிக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஸோ டோட்டல் வந்து ரெண்டு கப் தண்ணி ஆகிட்டு இதையும் சேர்த்தாச்சு. இப்போது நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டான பேக்கர்ஸோட பிரியாணி எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஒரு கால் மூடி சேர்த்தா போதும், நல்லா வாசனையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மனமே கமகமன் இருக்குது. இது கூட ரெண்டு மூணு புதினா லீவ்ஸ் சேர்த்துட்டு நம்ம 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சு வச்சுக்கணும். இப்போது இந்த அரிசியை சேர்த்துக்கலாம். நான் ஜீரக சம்பா யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பாஸ்மதி பிடிக்கும்னா பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஹாஃப் லெமன் ஜூஸ் விட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டோன்னா சூப்பராக நம்மளோட பிரியாணி சுவையில் தக்காளி சாதம் ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த என்னோடய சேனலை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.